ஏதோ பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க. எங்களோடது வந்துட்டு ஒரு அழகான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் போயிட்டு பிங் பண்ணலாமா, பிங் பண்ண என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் இதுக்கு முன்னாடி பேசினது கூட இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைம் போயிட்டு பிங் பண்ணுறப்போ பிங் பண்ணி அவங்களும் பிங் பண்ணாங்க. ஃபஸ்ட் நாள் ஒரு 10 மினிட்ஸ் நான் சாட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி எப்படியும் 1 ஹவர் பேசிடுவோம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தோம். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் எப்படி நான் பார்க்க போனேன், அந்த நாள் பொண்ணு பார்க்க போனோம், அப்போ தான் சுவாதி சான்ஸே இல்லை, அழகான ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு. ஆனால் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நாங்கள் பேசிக்கவே இல்லை, ரெண்டு பேரும் கண்ணை மட்டும்தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னு இன்னும் தெரில. ஆக்சுவலாக எங்கள் வெட்டிங் வந்து ஒரு டிஸ்டினி வெட்டிங்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஒரு பிலீஃப் வச்சுருந்தேன், எப்போவுமே யாரையாவது பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் வரும், ஏதாச்சும் ஒன்று தோணும், அது அதை பிலீவ் பண்ணி தான் வந்து ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிலீவ் பண்ணேன். எனக்கு நிறைய மேட்சஸ் வந்து யாரை பார்த்துமே எனக்கு அந்த ஃபீல் வரல, இவரை பார்த்து மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. சம்திங் நான் பிலீவ் பண்ணேன், உங்கள்கிட்ட நல்லாயிட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இவர்கிட்ட மட்டும்தான் எனக்கு வந்துச்சு, அது என்னென்னா சொல்ல தெரியல, ஒரு மாதிரி நல்ல ஃபீல். முழுசா உனக்கு என்ன நான் வாழறேன், புதுசா தினம் தினம் என்ன பார்க்கறேன், அழுதா தோழல நான் சாஞ்சப்பேன், அளவில்லாம ஆசை வைக்கிறேன், ஏனோ தானோ இன்று போன நாளும் காதலொன்று கண்டன் பெண்ணே நான் அடிக்கடி போய் இவங்க இன்ஸ்டா வந்து பார்த்துட்ருப்பேன். இவங்களோட வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அதாவது எங்களுக்கு மேட்சஸ் பார்த்துட்டு வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கூட நிறைய டைம் நான் போய் போய் பார்ப்பேன் இவங்க இன்ஸ்டாவை. எதுக்கு பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. அடிக்கடி போய் இவங்க இன்ஸ்டா பார்ப்பேன். இத்தனை மாதம் கழித்து கரெக்டாக இவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை. நானும் சென்னைக்கு ஒர்க் போயிட்டேன், இவரும் கரெக்டாக சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு அகெயின் ஒரு 8-9 மந்த்ஸ் கழித்து அகெயின் மேட்ச் பண்ணி இப்போ வந்து இங்கே வந்து நிற்குது.
வச்சு எப்போ பார்த்தோன்னா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வந்து பார்த்தோம். நாங்கள் பேசவே இல்லை கடைசி வரைக்கும் ரெண்டு மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் மீட் இருந்துச்சு. இப்போ பொண்ணு பிடிச்சிருக்கு அதுவும் வந்துட்டு எப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோ எல்லாம் ஃபஸ்ட்டு இவங்க அக்கா கேட்குறாங்க அவங்க அப்பா கேட்குறாங்க எல்லாம் தனித்தனியாக ஏதோ கார்னர் பண்ணுற மாதிரியே ஒரு இடத்துல போட்டு கேட்டாங்க பிடிச்சிருக்குங்க அப்படின்னு தான் சொன்னேன். நான் மட்டும் எதுவுமே சொல்ல எங்கள் அம்மா கிட்டத்துக்கு நான் அப்படி யோசிச்சப்ப சரி ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஓகே தான் அது என்ன ஓகே சொல்லிட்டேன் ஏதோ ஒரு பிலீஃப்ல ஓகே சொல்லிட்டேன் செட் ஆகும். எனக்கு வந்து இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாரும் போல் அந்த சின்ன சின்ன கிளாஷ் வரும்ல என்ன கிளாஷ் வந்தாலும் ஒரு ஈகோ கூட இவர்கிட்ட இருக்காது. அடுத்த செகண்டே நார்மலாக பேசுவாங்க. நான் கூட கொஞ்சம் வந்து சீன் போடுவேன் ஆனால் இவர் வந்துட்டு சுத்தமாக ஈகோ காட்ட மாட்டாங்க. அடுத்த செகண்டே வந்து நார்மலாக நான் ரொம்ப நல்லா பேசுவாங்க. இதான் வந்து இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு எல்லாமே பிடிக்கும். பர்டிகுலராக என்ன எப்போ ஃபஸ்ட்டாக மீட் பண்ண போனாலும் வருவா, அதாவது என்ன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும்னே வருவா பார்க்கணும். இல்ல இல்ல அது என்னன்னா ஆக்சுவலி நார்மலா தான் இருப்பா சரிங்களா, ஆனா என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னே வந்துட்டு பயங்கரமா வருவா பாரு. வந்துட்டு அப்படியே நான் அப்படியே ஒரு 15 kilometers அப்படியே டிராஃபிக்ல அப்படியே வந்து நூடுல்ஸ் ஆகி அப்படியே டயர்டாகி வந்திருப்பேன். வந்தோடனே வந்துட்டு பிடிச்சிருக்கா அழகா இருக்கா அப்படிம்பா, அது எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு இது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.